ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக். இது வந்து பனானா சாக்லேட் கேக். இது பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும், அப்படியே சாப்பிடுறதுக்கு ரொம்ப யம்மியா இருக்கும். வாங்க இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பாருங்க, ரொம்பவே ஸ்பாஞ்சியா இருக்கும். பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா, ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு நேந்திர பழம் எடுத்திருக்கேன், நீங்க எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதையே தோல் உரிச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திடலாம். இப்போ இதுல பவுடர் சுகர் 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 பேரிச்சு பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீட் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 10 பாதாம் சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதே இதுல ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா. இப்போ இதே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதே நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், 25 கிராம். ஆயில் ஆட் பண்ணி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். பாருங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுல 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம், இது வந்து 100 கிராம். கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி இதே நல்லா இப்போ விஸ்க் பண்ணிக்கலாம்.
பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு விஸ்க் பண்ணிக்கிட்டோம். எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத் பேட்டரா. இந்த கேக் பட்டர் வந்து லம்ஸ் இல்லாம நல்ல ஸ்மூத் பட்டரா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட கேக் பட்டர் எந்த அளவுக்கு லம்ஸ் இல்லாம இருக்குன்னு. இந்த மாதிரி பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது பேக் பண்றதுக்கு ஒரு கேக் டின்ல ghee இல்லனா ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மைதா கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கேக் பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பட்டர் பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணல. பாருங்க நம்மளோட பேட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதே நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அப்போதான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்காது உள்ள. ஏர் பபிள்ஸ் அப்படி கேக்ல இருந்தா உங்களுக்கு பேக் ஆகி வரப்போ வெளியில சரியா வராது, எல்லாம் பிஞ்சிடும். நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த இல்லையா பாதாம், அதே இது மேல தூவிக்கலாம். இந்த பாதாம வந்து எல்லா பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி தூவிக்கலாம். நான் இதுல பாதாம் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன், நீங்க வேற எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் பேக் பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இப்போ இதே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பவுல் வச்சிருக்கேன். இதுல நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ இது 5 மினிட்ஸ் மூடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கேக் டின்ன இதுல வச்சிடலாம். இப்போ இதை மூடி மீடியம் ஃபிளேம்ல 25 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இந்த கேக் டின்லயும் நான் ஒரு மூடி போட்டு மூடி இருக்கேன். இது மேலையும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்மளோட கேக் எப்படி இருக்குதுன்னு. வாவ் பாருங்க, ரொம்ப அழகா நம்மளுக்கு பேக் ஆகி வந்திருக்கு. நம்ம இது குக்கர் இருக்கா இல்லையான்னு நைஃப் விட்டு இல்லைன்னா டூத் பிக் விட்டு பார்க்கலாம். பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. அப்படி இது ஒட்டுச்சுனா நீங்க எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் மூடி வச்சிரலாம். இப்போ இது கூல் ஆகட்டும். இப்போ கூல் ஆயிடுச்சு, நம்ம சைட்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். வாவ் பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு நம்மளோட கேக். இப்போ இதே டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு நம்மளோட கேக்.
இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேக் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த பாதாம் வந்து நம்ம வாயில் நடு நடுவில் கிரன்ச்சியாக இருக்கும். அதுதான் நம்ம பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேக், அதுவும் ஹெல்த்தியானதும். நம்ம இதில் பனானாஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கேக்கில் கொஞ்சமும் பனானா ஸ்மெல்லே வராது. பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு நம்மளோட கேக், ரொம்பவே ஸ்பாஞ்சியாவும் இருக்கு. பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சினஸ் இருக்குன்னு. இந்த கேக் அப்படியே ப்ரௌனி டேஸ்ட்லயே இருக்கு. நம்ம கடையில வாங்குறோம் இல்லையா ப்ரௌனி, அதோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் அப்படியே இதுல இருக்கு. ரொம்பவே யம்மியான ஒரு கேக். இந்த ரெசிபியை நீங்க உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுத்து கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.